இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் மேக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம கட் பண்ண சுடி டாப்ஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சுடி டாப்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது நெக் போர்ஷன் தான். ஸோ இப்போ வாங்க நெக்கை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷன் சேர்ந்து இருக்கு, இதை நம்ம ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணிக்கலாம். செப்பரேட் பண்ணிவிட்டு ஒரு இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை தனித்தனியாக வந்து நெக்கை கவர் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம டாப்ஸை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி ஈவனாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்கு வந்து முன்ன பின்ன இருக்கக்கூடாது. ஸோ அந்த எந்த இதுவும் இல்லாமல் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் கடையில் சுடிதார் கேன்வாஸ் இல்லைன்னா இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ்ன்னு கேட்டாலே கிடைக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மெலிசாக இருக்கும் பேப்பர் அண்ட் ஃபேப்ரிக். ஸோ காலருக்கெல்லாம் ஷர்ட் காலருக்கு யூஸ் பண்ணுறது திக்கராக இருக்கும். ஸோ நீங்கள் ஷாப்பில் கேட்கும்போது சுடிதார் கேன்வாஸ்ன்னு கேளுங்க. ஸோ இதில் வந்து ஒரு சைடு ஷைனிங்காக இருக்கும், ஒரு சைடு இருக்காது. ஸோ ஷைனிங்காக இருக்க பக்கம் வந்து க்ளூ சைடு. ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபேப்ரிக்கோடு ஒட்ட போகிறது துணியில். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேன்வஸில் நம்ம நெக் போர்ஷனை வந்து வரைஞ்சிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கேன்வஸை டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அந்த நெக்கு மேலே வச்சு அந்த என்ன டிசைன் நெக்கோ அந்த நெக்கை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்கை வந்து கரெக்டாக ஈவனாக அதில் இன்டர்ஃபேஸிங் மேலே ஃபிட் பண்ணணும். ஸோ ஃபோல்டிங் சைடும் ஃபோல்டிங் சைடும் ஒன்றா இருக்கணும். ஸோ நெக்கை வந்து நம்ம ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஏற்கனவே மெஷர்மெண்ட்ஸில் நெக்கோட வித்து 3 இன்ச்சஸ் நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுருந்தோம். ஸோ அதே 3 இன்ச்சஸை நான் இப்போ இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு என்னோடய ஷோல்டர்ஸை கரெக்டாக அந்த 3 இன்ச்சஸில் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம நெக்கை வந்து அப்படியே ட்ரா பண்ணிடலாம். ஸோ நம்மளோட நெக்கை வந்து நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன அந்த நெக்குக்கு வந்து நமக்கு எக்ஸஸாக ஒரு 1 to 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம எக்ஸஸாக வச்சு நம்ம வரைஞ்சால் போதும். ஸோ இவ்வளோ பெரிய இன்டர்ஃபேஸிங்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் இப்போ வந்து 1.5 இன்ச்சஸ் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக அதே மாதிரி அவுட்டரில் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நான் அப்படியே வரைஞ்சிக்கிறேன், அதே ஷேப்பை வந்து அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸாக்டாக இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து நெக் போர்ஷன் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த ஏற்கனவே இந்த டாப்ஸ் கட் பண்ணதில் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ஸ் நிறையா கிடைக்கும், மிச்ச துணியெல்லாம் இருக்கும் இல்லையா. இந்த மிச்ச துணியெல்லாம் நான் ஒன்றா ஒரு ஸ்கொயர் பீஸாக மாற்றிருக்கேன். மாற்றிட்டு இப்போ இதில் வந்து நம்ம இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸில் ஒரு சைடு ஷைனிங்காக இருக்குதுன்னு சொன்னாலே அது வந்து க்ளூ. ஸோ அந்த க்ளூ வந்து அந்த நம்மளுடைய அந்த துணி மேலே இருக்கணும். ஸோ நமக்கு அந்த க்ளூ வந்து உள்ளே இருக்கிற மாதிரி கீழே துணியில் இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அயன் பாக்ஸை ஹீட் பண்ணி இதில் அயன் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாக நமக்கு வந்து அப்படியே கிளாத்தில் வந்து ப்ளேஸ் ஆகிடும், ஃபிக்ஸ் ஆகிடும், நமக்கு வந்து மாறாது.
ஸோ இப்போ நம்ம வந்து இன் கேன்வஸ் வந்து இதில் ஃபுல்லாக ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு மாறாது, நமக்கு நகரும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அதில். ஸோ இப்போ வந்து உள்ளே இருக்கிற நெக் போர்ஷனில் இருக்கிற பீஸை வந்து கிளாத்தை வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த உள்ளே இருக்க பீஸும் நம்ம டாப்ஸில் நெக் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வச்சு தான் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ண போகிறதுனால உள்ளே வந்து நம்ம அது என்ன மெஷர்மெண்ட்டோ அதை வந்து அப்படியே எக்ஸ்ட்ராலாம் விடாமல் நம்ம கட் பண்ணிக்கலாம். அண்ட் அவுட்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்க்கு நம்ம கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி அதை சீல் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பீஸுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இது மாதிரி ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கிடச்சிருச்சு, ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி. இப்போ இதை எப்படி வந்து நம்ம டாப்ஸில் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து எப்போவுமே பீஸ் ஃபேப்ரிக்கோட ரைட் சைட் வந்து ரைட் சைட் மேலே இருக்கணும். ஸோ ரைட் சைடில் வச்சு தான் நம்ம ராங் சைட் திருப்ப போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரைட் சைட் மேலே ரைட் சைடு, அதாவது நான் டாப்ஸோட ரைட் சைடு நல்ல பக்கமும் இந்த கேன்வஸ் நெக் கட் பண்ணோம் இல்லையா அதோட நல்ல பக்கமும் இந்த கேன்வஸ் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம வச்சு பின் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஈவனாக அந்த நெக்குக்கு அப்படி ஈவனாக வச்சு பின் பண்ணிவிடுங்க. ஸோ பின் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம பின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நெக்கு வந்து நகராது, ஃபுல்லாக செக்யூர்டாகிடும். ஸோ நம்ம வந்து தக்கி ஸ்டிச் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு நெக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பின் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் ஆங்கிள் மாறினாலும் ஒரு இது நகர்ந்தாலும் நமக்கு நெக்கு வந்து கோணலாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ பின் பண்ணியாச்சு, இப்போ இதை ரவுண்டாக நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த நெக்குக்கு வந்து நம்ம ஸ்டிச் லைன் கொடுத்தாச்சு, இப்போ பர்ஃபெக்டாக ரவுண்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் நெக்கை சுற்றி குட்டி குட்டி சின்ன சின்ன நாச்சஸ் கொடுக்குறோம். இந்த நாச்சஸ் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்கோட ஷேப் வந்து நம்ம டேர்ன் பண்ணும்போது நமக்கு நல்லா நீட்டாக ஃபிட்டாக பதிஞ்சு இருக்கும் நமக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த சின்ன சின்ன நாச்சஸ் கொடுக்கறது. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக நல்லா டேர்ன் பண்ணிடணும். ஸோ நெக் இந்த நம்மளோட இந்த நெக் பீஸ் வந்து வெளியில் தெரியாத மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் ராங் சைடு வந்து டேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பட் நல்லா ஃபுல்லாக டைட்டாக டேர்ன் பண்ணிடுங்க. நமக்கு ரெண்டு ஓட ஜாயின் ஸ்டிச் மட்டும்தான் தெரியணும், மற்றபடி ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம ராங் சைட் டேர்ன் பண்ணிடணும். ஸோ இப்போ ஃபுல்லாக நீட்டாக டேர்ன் பண்ணியாச்சு. டேர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட போகிறோம், மேலே ஒரு தையல் கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி ரெண்டு நெக்குக்கும் நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்குக்கு வந்து மேலே ஸ்டிச் பண்ணியாச்சு, இப்போ ஷோல்டர்ஸ் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நான் ரெண்டு நெக்கையும் முடிச்சிட்டேன் நான். ஸோ இப்போ நம்ம ஷோல்டர்ஸ் வந்து, ஸோ ஷோல்டர்ஸ்க்கு நம்ம வந்து ரைட் சைடுக்கு மேலே ரைட் சைடு வந்து வைக்கணும். ஸோ ரைட் சைடு ரெண்டும் உள்ளே இருக்கணும், ராங் சைடு ரெண்டும் வெளியில் இருக்கணும். ஸோ இப்போ வந்து மேலே வந்து நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு நான் ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நான் டேர்ன் பண்ணிட்டேன் ஸ்டிச் பண்ணி. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் பார்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கீழே வந்து ஸ்லீவ்ஸை வந்து ஒரு 1/2 இன்ச் 1/2 இன்ச்க்கு ரெண்டு தடவை மடித்து ஸ்டிச் பண்ணிடணும். நம்ம கீழ்ப்பக்கம் நம்ம தையல் வந்து ஸ்டிச் பண்ணிடணும். கீழ்ப்பக்கமும் ரெண்டு தையல் போடணும், மேலேயும் கீழேயும். மடித்த பக்கமும் அதுக்கு கீழே இருக்க பக்கமும் நீங்கள் தையல் பண்ணணும். அதே மாதிரி நம்ம இதில் வந்து ஸ்லீவ்ஸில் வந்து ஏற்கனவே கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் பேக் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம், அதை ஃப்ரண்ட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து கட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அந்த ஃப்ரண்ட் பேக் பார்த்து நம்ம வந்து இதோட அந்த சென்டர் ஸ்லீவ்ஸோட சென்டரும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணல ரெண்டு பீஸ்க்கான ஷோல்டர் சென்டரையும் ஒன்றா வச்சு மார்க் பண்ணி அங்கே வந்து நம்ம ஒரு பின் பண்ணிடணும். ஸோ ஸ்லீவ்ஸ் எப்போவுமே சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்லீவ்ஸை வந்து சென்டர் நான் ரெண்டையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதோ அந்த டேரக்ட் ரொம்ப ஸ்லீவ்ஸை வந்து இழுத்துறாமல் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒரு ஹாஃப் முடித்ததுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ்ஸை வந்து அட்டாச் பண்ணிடலாம். நான் ரெண்டு ஸ்லீவ்ஸும் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சைட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சைட்ஸ் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ்ஸையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து டாப்ஸை ராங் சைட் வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபோர் ஃபோல்டிங்ஸ் பண்ணி நம்ம ஒரு சைடு தான் மார்க் பண்ணியிருக்கோம். நமக்கு மார்க்கிங்ஸ் எல்லாம் ஒரு சைடு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை ஃபர்ஸ்ட் இன்னொரு சைடுக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடுக்கும் நம்ம அந்த அதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸி ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஏற்கனவே இரு மார்க் பண்ண மார்க்கிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணணும். ஸோ வந்து நான் சாக்கை வச்சு இன்னும் கொஞ்சம் இதை வந்து டார்க் பண்ணுறேன் நான். இது எவ்வளோ தூரம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்லிட்டு அந்த அதாவது நம்ம டாப்ஸோடைய கட்டு நம்ம ஸ்டார்ட் ஆகும்ல அந்த கட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு சின்ன நாட்ச் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஸோ அது வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து டார்க் பண்ணுறதும் அது வரைக்கும் மட்டும்தான் நான் வந்து டார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பழைய மார்க்கிங்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிட்டோம். இது அப்படியே நம்ம வந்து இன்னொரு சைடுக்கு வந்து இந்த டாப்ஸை ஈவனாக ஃபோல்ட் பண்ணணும். ஸோ ரெண்டு ஷோல்டர்ஸையும் ஒன்றா வச்சு ஈவனாக ஃபோல்ட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு டேப் சும்மா நீங்கள் தட்டினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் நமக்கு இந்த பக்கம் ட்ரேஸ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறது ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக ஈவனாக வைக்கணும். ஸோ ஈவனாக வச்சு நீங்கள் மேலே வந்து நம்ம ஒரு டேப் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம டேப் பண்ணும்போது நம்மளுடைய மார்க்கிங்ஸ் எல்லாமே இன்னொரு சைடுக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஸோ நமக்கு ஒரு லைட் லைன் ஸ்லைட்டாக லைன் தெரியும். நம்ம அதை வந்து திரும்பியும் மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக நம்ம வந்து அந்த மார்க்கிங்ஸை வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணனால நம்ம ஸ்லீவ்ஸோட சுற்றளவு வந்து ஏற்கனவே நம்ம எடுத்திருப்போம். ஸோ அந்த ஸ்லீவ்ஸோட சர்க்கம்ஃபரன்ஸை வந்து நம்ம ஹாஃபால் டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஈவனாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ண போகிறோம். ஸோ என்னோட இந்த ஸ்லீவ்ஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 8.5 இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த 8.5 வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இப்படி வச்சு நம்ம 8.5 வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லைனும் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண லைனோட இந்த ஸ்லீவ்ஸோட லைனையும் சேர்த்து ஸோ ஸ்டார்ட் அங்கே அந்த ஸ்லீவ்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ண ஸோ இப்போ அந்த லைனை ஜாயின் பண்ணி நம்ம மார்க் பண்ணிவிட்டு நான் ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 90% நம்மளோடது டாப்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லிட் பார்ட் கீழே மட்டும்தான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்கு டாப்ஸை ரைட் சைட் டர்ன் பண்ணிவிடுங்க. டர்ன் பண்ணிவிட்டு கீழே ஃபோல்டிங் சைட் வந்து ராங் சைட் நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணி அதை வந்து நம்ம 1 inch ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை டபுள் ஃபோல்ட் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பின் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டிங்ஸ் வந்து மாறாது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபோல்ட் பண்ணி வந்து நீங்கள் பின் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுறேன், 1 inch வந்து நான் டபுள் ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணுங்கள்.
ஸோ நம்மளோட இந்த டாப்ஸில் வந்து நம்மளோட சுடி டாப்ஸோட பியூட்டியே வந்து நம்ம இந்த கீழே ஃபோல்ட் பண்ணி அதை வந்து அந்த ஸ்டிச் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மேலே எவ்வளோ தான் நம்ம ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணாலும் கீழே ஃபோல்டிங் சரியாக இல்லை, நம்மளோட இந்த கீழே இந்த ஸ்லிட்டோட ஸ்டிச்சு சரியாக இல்லைன்னா நமக்கு சுடி வந்து நீட்டாக இருக்காது. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டிச் பார்ட்டை வந்து இந்த ஃபோல்ட் பண்ணி இந்த ஸ்லிட் பார்ட்டை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறத நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இப்போ ஃபுல்லாக நான் பின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஸ்லிட் நம்ம எண்டு வரைந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல ஏற்கனவே டாப்ஸோட, ஸோ அந்த எண்டு வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி வி மாதிரி நமக்கு இருக்கணும். ஸோ நல்லா ரெண்டு சைடும் விரித்து அந்த வி கட்டு இருக்கு இல்லையா அதுக்கு மேலே ஒரு ஒரு ஒன் இன்ச் மேலே வந்து நம்ம ஒரு பின் பண்ணிக்கணும். மேலே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பின் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு சைட் ஃபுல்லாக பின் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஷார்ப் எட்ஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஷார்ப்பாக இருக்கும், எங்கேயும் நமக்கு வந்து டாப்ஸில் மெயினாக லூஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா விரித்து நீங்கள் பின் பண்ணணும். ஸோ இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் பின் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோல்டட் எட்ஜை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபோல்டட் கார்னர்ஸை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஸோ இது எது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வி ஷேப் கிடைக்குது இல்லையா, வி ஷேப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு 1 இன்ச்சில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த அவுட்டர் போர்ஷன் வந்து நமக்கு ஒரு பா ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பா தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீட்டாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ அப்போ அதில் தான் இருக்குது நம்ம சுடியோட ஒரு பியூட்டியே அதில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது பா வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த அவுட்டர் எட்ஜை ரீ ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். வந்து அந்த நம்ம மேலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க உங்களுக்கு. ஸோ ஒரு ஒன் அந்த வீக்கு ஷேப்புக்கு மேலே ஒரு 1 இன்ச்சில் நீடில் வந்து அந்த அவுட்டரில் உள்ளே போக் பண்ணிவிட்டு நீங்கள் டேர்ன் பண்ணி அதுலேயும் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி அதை ரெண்டுக்கும் நீங்கள் கொண்டு வந்துடணும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய அவுட்டர் போர்ஷன். அண்ட் இன்னர் போர்ஷன் வந்து நீங்கள் ஆல்ரெடி நமக்கு வீயாக இருக்கனால நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டிச்சிங் முடிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைஸ் ஃபோல்டட் சைஸையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த லைனில் நான் வந்து பா அவுட்டர் போர்ஷனை பா மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் கிளியராக தெரியும். நம்ம அந்த லைன்ஸ் ட்ரா பண்ணனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அவுட்டர்லேயும் நமக்கு அந்த பா ஷேப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ நமக்கு ஸ்லாண்டிங்காக போகக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் பா ஷேப். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம், அதுதான் பர்ஃபெக்டான ஒரு ஸ்டிச்சுன்றது. ஸோ நமக்கு வந்து எப்படி வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து நமக்கு ஒரு டாப் ஸ்டிச் பண்ணும்போது நெக்கு பர்ஃபெக்டாக பார்த்திங்கணும், ஸ்லீவ்ஸ் கரெக்டாக இருக்கணுமோ அதே மாதிரி இந்த சைட் ஸ்லிட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ அதில் தான் நம்ம டாப்ஸோட பியூட்டியே இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அது நீங்கள் பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ அவுட்டர் போர்ஷன் பா மாதிரி ஷேப்பில் இருக்கணும், ஒரு பாக்ஸ் மாதிரி வரணும். அண்ட் இன்னர் போர்ஷன் வந்து அதில் ஆல்ரெடி வி ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம அதே இதை வந்து வி ஷேப்பில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இதோட நம்ம டாப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய டாப்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் பேசிக்காக எதெல்லாம் நிறைய விஷயம் ஸ்டாண்டர்டாக நான் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை வந்து எந்த சைஸில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் அந்த ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்ஸை வச்சு ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஒரு டாப்ஸை நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஃபேஷன் மேக்கர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.